கோவை மேட்டுப்பாளையத்தில் வீடுகள் இடிந்து விழுந்த விபத்தில் 17 பேர் பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ளது நடூர் கிராமம். இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் ஒன்று மழை காரணமாக அருகில் இருந்த வீடுகளின் மீது விழுந்தது. அதிகாலை 3 மணிக்கு நடந்த இந்த விபத்தால் தூங்கிக் கொண்டிருந்த அனைவருமே இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் JCB இயந்திரம் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. நேரமாக ஆக பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க தொடங்கியது. இறுதியாக 10 பெண்கள், 2 குழந்தைகள், 3 ஆண்கள் உட்பட 17 பேர் சுவர் இடிந்து விழுந்து விபத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனையடுத்து 17 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. பின்னர் விபத்தில் உயிரிழந்த 17 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காத தமிழக அரசை கண்டித்து நடூர் கிராம மக்களும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் ஊட்டி நெடுஞ்சாலையில் திரண்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதேபோல் மருத்துவமனை முன் ஏராளமானோர் இறந்தவர்களின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் மருத்துவமனை முன் திரண்ட போராட்டக்காரர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.